வெல்கம் பேக் சேனல் நாம இந்த Forget You, Remember My Love வீடியோலோட நைன்த் episode பார்க்க போறோம் வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் மூணு பேரும் அந்த குழிக்குள்ளே இறங்கி கடற்கரைக்கு வந்துட்டாங்க ஹார்னியோ அப்போ நம்ம சென்வல் கம்பெனி பண்ண போகிற ப்ராஜெக்டை நிறுத்த முடியுமான்னு கேட்குறான் டொங்கோவும் கண்டிப்பாக அதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம ஒயிட் டால்ஃபின்ஸ் இருக்கிறத மட்டும் உண்மைன்னு நிரூபிச்சிட்டா பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாக இந்த பிளேஸ் மாறிடும்னு சொல்கிறான் டேச்சுவும் ஆமாம் சைனாலேயே ஒயிட் டால்ஃபின்ஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது அதை நாம் நிரூபிக்கணும்னு சொல்கிறான் டேச்சுவும் டொங்கோவும் கடலுக்குள்ளே போய் டால்ஃபின்ஸை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம்னு சொல்கிறாங்க ஹுவான் ஆர்யு டொங்கு கிட்ட உனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது தானேன்னு கேட்குறா டொங்கு உடனே எனக்கு ஸ்விம் பண்ணதான் தெரியாது டைவ் பண்ண தெரியும் ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடுறான் இப்போ டொங்குவும் டேச்சுவும் கான்ஃபிடென்ட்டாக போட்டோ எடுக்க கடலுக்குள்ளே போறாங்க வில்லேஜில் கான்டாக்ட் பேப்பரை பிடிச்சிட்டு ஹுவானியோட அம்மாவும் டாங்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க டாங் கிளாஸில் பேப்பரை பிடிங்கிட்டு உனக்கு டயர்டே ஆகலையான்னு சொல்லி திட்டுறாரு ஹுவானியோட அம்மா அதுக்கு தான் இருக்கு ஆனா நான் கிவப் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க இங்க கூடி நிக்கிற மத்த பீப்புள் டாங் மேல இல காயின்னு கையில கிடைக்கிற திங்ஸ்லாம் வச்சு அவர் மேல எரியாங்க இதனால டாங் அவமானப்பட்டு அப்படியே நின்றுறாரு இந்த டைம் சீக்வாங்க வந்து சாங் கிட்ட பேசுகிறான் நீ என்ன பண்றன்னு தெரியுதா சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோலை தாண்டி போய்கிட்டு இருக்கு வில்லேஜ் பீப்புளை டாங்க்கு எதிராக திருப்பி விட்டு தான் ஆகணுமானு கேக்குறான் அதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகுற இன்னும் கொஞ்ச நேரத்துல டாங் கிவ் அப் பண்ணிடுவான்னு சொல்றான் நீ எப்படி என்கிட்ட ஒப்பீனியன் கேட்காம டிசைட் பண்ணலாம்னு சீக்வம் கேட்கவும் உடனே நீ ஜஸ்ட் இன்டரிங் சேர்மன் தான் அத மறந்துடாத என்னோட டிசிஷனை நீ பிளாக் பண்ண நினைக்காத கொஞ்ச நேரத்துல டாங் நம்ம வழிக்கு வந்துடுவான்னு சொல்றான் இப்போ ஹுவானியோட அம்மா கிட்ட பிரதர் ஒரு குடையை தூக்கி போடுறான் ஹுவானி அம்மா அந்த விரிச்சு டாங் மேல பீப்பிள் எரிய காய்கறி படாம தடுக்கிறாங்க இதை உள்ள அங்கிள் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்லைன்னா டாங்க்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு ஹுவானி அம்மா கிட்ட கேக்குறாங்க அதுக்கு ஹானியோட அம்மா நான் மட்டும் தான் டாங்க அடிப்பேன் வேற யாரையும் அடிக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க அப்போ ஒருத்தன் கோபத்துல டாங் மேலே ஒரு பாக்ஸ் தூக்கி எறிகிறான் டாங்க்கு அதனால அடியும் படுது சீக்வாங் இதெல்லாம் பார்த்து கோவப்பட்டு மறுபடி சாங்க திட்டுறான் டாங் இப்போ சென்டிமெண்டா வில்லேஜ் பீப்புள் கிட்ட பேசுறாரு உங்க எல்லாரோட வீடும் இந்த வில்லேஜ் தான் சாங் இவ்வளவு மணி தரது உங்க பணத்துக்கு ஆசைப்பட வைக்கிறதுக்காக தான் நான் எல்லாமே இருந்த இடத்துல இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் சோ நான் உயிரோட இருக்கிறவரை எதையுமே மாத்த விட மாட்டேன்னு சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்காரு இங்க டொங்குவும் டேச்சுவும் டால்பின போட்டோல கேப்சர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க இப்போ அந்த குழி வழியா மேலே ஏறி வரணும் டேய் ஹானியும் ஏறி மேல வந்துடுறாங்க ஆனா டொங்கு ஏறி வர கயிற பிடிக்கிறான் ஆனா கட்டி வச்சிருந்த அந்த கயிறு பிடுங்கி வந்ததால டொங்கு கீழே விழுந்து அவனுக்கு தலையில அடியும் படுது ஹுவானி அதனால ரொம்ப ஃபீல் ஆகுறா டொங்கு ஹுவானிய கிட்ட என்ன பத்தி கவலைப்படாத நீ உடனே இருந்து போ அப்பதான் சென்வெல் கம்பெனியை தடுக்க முடியும் உனக்கு கான்பிடென்ட்டே இல்லைனாலும் ரொம்ப போல்டா பேசணும் அப்பதான் உன்னோட எனிமிஸ் உன் ஸ்பீச்சை மதிப்பாங்கன்னு நிறைய டிப்ஸ் சொல்றான் டேச்சுமே இப்போ ஹுவானிவ கிளம்ப சொல்றான் வில்லேஜில் கம்பெனி ஒர்க்கர் மறுபடி கான்ட்ராக்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர்றான் சுயிக்வாங் வில்லேஜ் பீப்புள் கிட்ட நீங்கள் உடனே முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு போதுமான அளவு டைம் தர்றேன் உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு கம்பெனிக்கு பேட் நேம் வந்துடக்கூடாதுன்னு பேசுகிறான் சாங் இருந்துகிட்டு பீப்புள் கிட்ட நீங்கள் ஹெசிடேட் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான பணம் இங்கே இருக்குது இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஹாப்பியாக வாழலாம்னு பீப்புள் மைண்டை சேஞ்ச் பண்ணுறான் ஸோ பீப்புள் எல்லாரும் நம்ம சைன் பண்ணிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க அந்த டைம் கரெக்டா ஹானி அங்க வர்ற வில்லேஜ் பீப்புள் கிட்ட ஒயிட் போட்டோஸ தன்னோட கேமரா கேப்சர் பண்ணதை காமிக்கிறா ஒயிட் ஆல்பின்ஸ்க்கு அக்வான்டிக் ஜெயின் பாண்டான்னு அக்வான்டிக் பாண்டா செல்ஃபிஷ்காக கமர்ஷியல் டெவலப்மெண்ட் பண்ண முடியாதுன்னு ஹான் யூ முடியாது பாண்டானு சொன்னதால சாங்கதுக்கு பெரிய பாண்டாவா இருந்தா ஏன்னா சின்ன பாண்டாவா இருந்தா எங்களுக்கு என்ன ஒரு போட்டோவை வச்சு எங்களை ஏமாத்திடலாம்னு பாக்குறீங்கன்னு கேட்கிறான் ஹுவானியு இப்போ டொங்கு சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு ஆக்ட் ஆர்டிகல் பத்தி பேசி ஒயிட் டால்பின் அழிஞ்சிட்டு வர்ற உயிரினம் இந்த பிளேஸ்ல இருக்குதுன்னு கதையா தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்போ நாங்க அதை உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணிருக்கோம் ஸோ இந்த பிளேஸ் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒண்ணு இனி நீங்க எங்க பிளேஸ்ல கை வச்சா உங்க கம்பெனியோட ரெபுடேஷனை தான் அது பாதிக்கும்னு சொல்ற இதை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வாங்கன்னு சொல்லவும் சாங் அங்க இருந்து கிளம்பிடுறான் சீக் வாங் ஹானியு கிட்ட நாங்க இத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி நல்ல முடிவா இருந்து கிளம்புறோம் டாங் தான் இப்போ ரொம்பவே ஹாப்பி ஆகிறாரு ஹுவானியூ டேச்சுக்கு கால் பண்றா டொங்குவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவும் ஹுவானியூ வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறா அங்க உள்ள நர்ஸ் கிட்ட ஹுவானியும் கேட்கவும் அவங்க தப்பா எமர்ஜென்சி ரூம்னு சொல்லிடுறாங்க அந்த ரூம்ல தலை ஃபுல்லா கட்டு போட்ட ஒரு பேஷண்ட் இருக்கிறத ஹுவானியூ பாக்கிறா ஸோ அந்த பேஷண்டை டொங்குன்னு நினைச்சிட்டு டாக்டர் கிட்ட என்னாச்சுன்னு கேட்குற டாக்டரு நாங்களும் அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிடுறாரு ஹானி உடனே ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல அப்படின்னு நினச்சிட்டு டொங்கு என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லி கத்தி அழ ஆரம்பிச்சிடுறா இப்போ பின்னாடி நெக்ஸ்ட் ரூம்ல இருந்து டொங்குவும் டேச்சும் வெளியே வந்துட்டு ஹானியும் அழுதுகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க அவங்க ஹானியன்னு சொல்லி கூப்பிட்ட பிறகுதான் இது டொங்கு கிடையாதுன்னே அவளுக்கு புரியுது ஹுவான்யூ டொங்கு கிட்ட வந்து உனக்கு எதுவும் தானேன்னு கேட்கிறா டொங்கு ஆமா நீ வேணும்னா என் ஹார்ட் பீட்டை கேட்டுப்பாரு நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹுவான்யூட கண்ணீரை டொங்கு தொடச்சி விடுறான் லேட்டர் ஹோட்டல்ல ஹுவான்யூ டொங்கு டெய்ச்சு மூணு பேரையும் வெல்கம் பண்றாங்க டாங் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க ஹோட்டல் ஒர்க்கர் அப்போ டாங்கையும் ஹானியோட அம்மாவையும் டீஸ் பண்றாங்க நான் மட்டும்தான் டாங் அடிப்பேன் வேற யாரும் அவனை அடிக்கக்கூடாதுன்னு ஹானியா அம்மா சொன்னது சொல்லி எவ்வளவு ரொமான்டிக்னு கிண்டில் பண்றாங்க இங்க டொங்கு மட்டும் தனியா நின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னன்னா டாக்டர் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணனா பழைய நினைவு எல்லாமே அவனுக்கு வந்துடும் சொல்லியிருப்பாரு அதை பத்தி திங்க் பண்ணும்போது ஹானி அங்க வந்து டொங்குக்கு தேங்க்ஸ் சொல்ற டொங்கு உடனே நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு அடிப்பட்டது தெரிஞ்சும் என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொல்றான் ஹானி அப்போ உனக்கு பழைய மெமரிஸ் வந்து இப்போ உள்ள மெமரிஸ் மறந்துட்டுனா என்ன பண்ணுவேன்னு கேக்குற டொங்கு உடனே நீ எனக்கு பழைய மெமரிஸ் வரணும்னு நினைக்கிறியா ஆனா எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்றேன் என்னோட பழைய லைஃப நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படல இந்த லைஃபே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான் இங்கே கம்பெனியில சீக்வாங் சாங்க புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கான் பாரு அந்த ஒயிட் டால்ஃபின்ஸ் மட்டும் அங்க இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிட்டேன்னா நம்ம ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டோட மேஜர் பார்ட்டே டேமேஜ் ஆகும் இதை நம்ம ப்ரொசீட் பண்ண கூட முடியாது எதையுமே யோசிக்காம நீ பண்ணாதுன்னு சொல்றான் சாங் கோவப்பட்டு நானா அந்த பிளேஸ சர்வே பண்ண இது உங்களோட ஃபால்ட் ஷான் தானே இவ்வளவு நாள் இந்த ப்ராஜெக்ட பாத்துட்டு இருந்தான் அவனை எங்கன்னு கேக்குறான் சீக்வாங்கால ஆன்சர் சொல்ல முடியல இதை பார்த்து சாங் உங்களுக்கு ஷான் எங்கன்னு கத்திரா யுனியால சாங் இப்படி பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்க முடியல சோ

ஹான்மி ஹோட்டல் ஒர்க்கர்ஸ்க்கு டொங்கு மறுபடி சர்வீஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஒர்க்கர்ஸும் டொங்கு சொல்கிறத நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹான்மியும் ஹோட்டலோட கிச்சனுக்கு போயிட்டு டொங்குக்கு சூப் செஞ்சு கொடுக்க செஃப் கிட்ட கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் செஃப் உருளைக்கிழங்க போடுன்னு சொல்லிட்டு வெளியே போறாரு ஹானிய ஒரு முழு உருளைக்கிழங்க அப்படியே உள்ள போட்டுறான் செஃப் வந்து பார்த்துட்டு ஸ்லைஸ் பண்ணி போடணும் இப்படி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி திட்டுறாரு ஹானியும் வெங்காயத்தை கட் பண்றேன்னு சொல்லி தன்னோட விரலையே லைட்டா கட் பண்ணிடுறா உனக்கு இது கூட தெரியாம தான் வந்தியாமா நானே சூப் பண்ணி தரேன்னு செஃப் சொல்றாரு ஹானியும் அதுக்கு இல்ல இல்ல டொங்குக்கு நானே தான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா சூப் ரெடி பண்றா டொங்குக்கு கொடுக்க போகும்போது டொங்கு பேண்டை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறான் உனக்கு சூப் பண்ணும்போது லைட்டாக லைட்டா கட் பண்ணிக்கிட்டேன்னு ஹுவானி சொல்கிறான் டொங்கு இப்ப சூப்ப குடிக்கிறான் அது நல்லாவே இல்ல இருந்தாலும் நல்லா இருக்குன்னு போய் சொல்லிடுறான் ஹுவானி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏ இதையா நல்லா இருக்குன்னு ஷாக் ஆகி கேக்குறான் ஆனா டொங்கு இப்போ பவுல்ல உள்ள சூப் ஃபுல்லா குடிச்சிட்டு இன்னொரு பவுல் கிடைக்குமான்னு கேக்குறான் அந்த டைம் செஃப் மீதி சூப்பர் வெளிய கொட்ட கொண்டு போய்கிட்டு இருக்காரு அவரு டொங்கு சொல்றதை கேட்டுட்டு நீ ஏ குடி எப்படியும் இப்போ கிட்ட பப்ளிசிட்டிக்காக நம்ம போட்டோகிராஃபி ஷோவை யூஸ் பண்ணுவோம் அப்போ நமக்கு மணியும் கம்மியா தான் செலவாகும்னு சொல்றான் அந்த டைம் தேய்ச்சுவாங்க வந்து நான் பப்ளிசிட்டிக்கு என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டேன் போட்டோகிராஃபி ஷோ பண்ணலாம்னு சொல்றேன் சொன்னான்னு சொல்கிறான் டொங்கு இப்போ அதிகமா மீடியாவை யூஸ் நாம் போட்டோஷூட்க்கு இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஆட்களா இருக்கிறவங்க ஃபேமஸ் டிராவலர்ஸ கூப்பிடலாம்னு சொல்றான் டொங்கு உடனே அவங்க நமக்கு ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த லிஸ்ட்டை ஹுவானிய கிட்ட கொடுக்குறான் டெய்சும் தான் ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டை கொடுக்குறான் அதுல ஒரே ஒரு நேம் தான் இருக்கு ஒரு நேம் தான் இருக்குன்னு ஹானியும் நமக்கு ஆயிரம் பேர் முக்கியம் இல்ல ஃபேமஸாக இருக்கிற ஒருத்தர் போதும்னு சொல்லிட்டு தனக்கு ஃபோன் வரவும் டேச்சு அங்க இருந்து போயிடுறான் ஹானியும் சரி ஒரு ஆள் தானே எக்ஸ்ட்ரா வர்றாங்க நான் ரெண்டு லிஸ்ட்ல உள்ளவங்களையுமே கூப்பிட்டுடுறேன்னு சொல்லிடுறான் கம்பெனில சாங் ஷானோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு ஷானோட அம்மாவும் ஆயிடுச்சுன்னு உண்மையை சொல்லிடுறாங்க லாஸ்ட்ல யூனியும் இந்த கம்பெனிய நல்லா ரன் பண்ணணும்னு தான் என் ஹஸ்பண்டும் என் பையனும் ஆசைப்பட்டாங்க அத நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷானோட அம்மா கிளம்பிடுறாங்க சாங் இப்போ தன்னோட ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேர்கிட்ட ஷான் காணாம போனத பத்தி சொல்றான் அவங்க இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இனி நமக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாதுன்னு சொல்றாங்க ஆனா சாங்குக்கு அது இல்லை ஏன்னா சாங் ஷான வின் பண்ணணும்னுதான் நினைச்சிருப்பான்

இல்ல நீங்க என்ன உங்க வீட்ல ஸ்டே பண்ண அலோ பண்ணீங்க நான் இதெல்லாம் பண்றது என் கடமைன்னு சொல்றான் ஹுவானிய அம்மா மறுபடி ஆனா உன்னோட பழைய லைஃப்னு ஒன்னு இருந்துச்சு தானே உன் மெமரி வந்ததும் ஓல்டு லைஃப்க்கு போகணும்னு நினைச்சிருக்கியா மேபி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம் இல்லைன்னா மேரேஜ் கூட ஆகியிருக்கலாம் அப்போ நீ உன்னோட ஓல்டு மெமரிஸ் வந்தா உன் பிளேஸ்க்கு போயாகணும் நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க டொங்கு அதுக்கு அதான் எனக்கு ஓல்டு மெமரிஸ் இல்லையேன்னு சொல்றான் இப்போ ஹுவானியோட அம்மா சப்போஸ் உன்னோட பழைய மெமரிஸ் வந்தா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் நீ மற்றவங்கள மறந்துருக்கலாம் ஆனா மற்றவங்க ஒன்னு மறந்துருக்கணும்னு அவசியம் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு இன்டைரக்டா என் பொண்ணு கூட பழகாதன்னு சொல்லிட்டு போறாங்க டொங்கு இதை கேட்டு ஃபீல் பண்றதோட இந்த எபிசோட் முடியுது டொங்கு தன்னோட ஃபேமிலியா நினைக்கிற ஹுவாணிவை கிவ் அப் பண்ணுவானா இனி என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க